ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆல் அப் ஃபார் யூ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான ஆன்சர் தான் வந்து பார்க்கப்றோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஒன் டு ஃபிஃப்டி கொஷின் வரையும் போடுறேன் செகண்ட் வீடியோவில் ஃபிஃப்டி ஒன் டூ ஹண்ட்ரட் கொஷின் வரையும் ஆன்சர்ஸ் வந்து போட்டிருந்தேன் அதில் ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது வெயிட் பண்ணுங்க அஃபிஷியல் ஆன்சர் கீ வரட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மற்ற கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம் மற்ற வீடியோஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல பார்ட் ஒன் பார்ட் டூ லிங்க் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ஜி கே கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எப்படினா ஷஃப்லாக இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஆச்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் டேஷ் டேஷ் ஆகும்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டார்டாரிக் அமிலம் ஆக்ஸாலிக் அமிலம் நெக்ஸ்ட்டு ஒரு பொறுத்துக்கை வந்து கேட்டிருக்காங்க இந்த பொறுத்துக்கைக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி டூ ஒன் ஃபோர் த்ரீ தான் வந்து கரெக்டு ஸோ நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக்க தான் வந்து கேட்டிருக்காங்க கேனிமி டைட்டன் நெப்டியூன் ட்ரைட்டான் இந்த போல் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ டூ ஒன் தான் வந்து கரெக்டு நெக்ஸ்ட் நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நகராட்சி ஆணையர் தான் வந்து கரெக்ட் வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியவர் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மார்ட்டின் லூதர் கிங் தான் வந்து கரெக்ட் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தின் நோக்கம் ஆப்ஷன் சி பொது கல்வியுடன் ஆசிரியர் கல்வியையும் இணைப்பது அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ சசிதரூர் மதம் மற்றும் வழிபாட்டு தலங்களை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதம் இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வழிபாட்டு தலம் இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி த்ரீ ஒன் ஃபோர் டூ தான் வந்து கரெக்டு நெக்ஸ்ட் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கொடுத்துருக்காங்க கூற்றியே காரணம் ஆர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி மற்றும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் இது தான் வந்து கரெக்ட் கீழ்க்காணும் வாக்கியங்களில் எவை சரியாக இமெயில்களுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கும் கரெக்ட் ஒன்று மற்றும் ரெண்டு சரி ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குதிரை தான் வந்து கரெக்டு பின்வருவனவற்றை அவற்றின் சரியான பதிலுடன் பொருத்தவும் அப்படின்னு இன்னொரு பொருத்துக்கு வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃபோர் ஒன் டூ த்ரீ தான் வந்து கரெக்ட் நூற்றி பதிமூணாவது கொஸ்டின் கீழ்கணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பஞ்சாப் மற்றும் ஹரியானா எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி நாலு தான் வந்து கரெக்ட் மனித உரிமை நாள் கொண்டாடப்படுவது டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி டிசம்பர் டென்த் வந்து கரெக்ட் கீழே கொடுக்கப்பட்டுள்ள குழுக்களை கால எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரெண்டு நாலு ஒன்று மூணு இதுதான் வந்து கரெக்ட் கீழ்காணும் வாக்கியங்களில் கட்சித்தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் மூன்று சரி நெக்ஸ்ட் நூற்றி பதினெட்டு எந்த மொழி கொள்கையானது இந்தியாவில் எம்ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது சட்டத்தை ஒழித்ததுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னாம் ஆண்டின் தொழில் கொள்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உழவர் கடன் அட்டை கேசிசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நபார்ட் வங்கி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூற்றியே காரணம் ஆர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரியானது மற்றும் ஆர் ஏவை விளக்குகிறது அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர் நூற்றி இருபதுக்கு நூற்றி இருபத்தொன்னுக்கு சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியின் ஆரம்ப மொத்த முதலீட்டு தொகைன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரூபாய் பத்து லட்சம் நெக்ஸ்ட் நூத்தி இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் புரட்சிகர நடவடிக்கைகளுக்காக ராம் பிரசாத் பிஷ்மில் மற்றும் கானும் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ஆப்ஷன் பி சதி வழக்கு அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு யார்னு ஆப்ஷன் ஏ சித்தரஞ்சன் தாஸ் நெக்ஸ்ட் நூத்தி இருபத்தி நாலாவது கொஸ்டின் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆகிய பட்டங்களை பெற்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெட்டமலை சினிமா

ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முசிறி தான் வந்து கரெக்ட் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னில் அயோத்தி தாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நீலகிரி தான் வந்து கரெக்ட் வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்கள் என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை தான் வந்து கரெக்ட் ஞானமும் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காலமும் இடமும் தமிழ்நாட்டில் இரத்த சோகை முக் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் டேஷ் ஆண்டுகள் ஆப்ஷன் சி ஏழு இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எந்த பயிரையும் தேசிய ஆண்டாக கடைபிடித்தது ஆப்ஷன் ஏ திணை வகைகள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் ஆர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு ஏ மற்றும் ஆர் ரெண்டும் சரி ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம் இதுதான் வந்து கரெக்டு நெக்ஸ்ட் நூத்தி முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மக்கள் ஓட்டு மொத்த வளர்ச்சியை மேம்படுத்த பல்வேறு நலத்திட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான வரவு செலவு மதிப்பீட்டில் ரூபாய் டேஷ் கோடிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க

நெக்ஸ்ட் நூத்தி முப்பத்தெட்டாவது கொஸ்டினை பார்க்கலாம் இஃப் எக்ஸ் ஒய் டூ இஸ்ட் ஒன் தென் எக்ஸ் கொர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி த்ரீ இஸ்ட் ஃபைவ் வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட்டி நைனை வந்து பாத்திரலாம் குமரன் இருபது சதவீதம் தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் இருபத்தைந்தை ஐந்து ரெயின் கோட்டின் அசல் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் நூற்றி நாற்பதாவது கொஸ்டினை வந்து பாத்திரலாம் ஏ ஈக்குவல் டு ஒன் பி ஈக்குவல் டு டூ சி ஈகல் டு த்ரீ இசுல் டு டுவெண்ட்டி சிக்ஸ் என கொண்டால் ஹச் சி மீசிமா எதற்கு சமம் இல்லைன்னு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏ பிளஸ் சி பிளஸ் ஹச் தான் வந்து கரெக்ட் மதிப்பு அப்படின்னு மூணு ரூட் ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஒரு அரைக்குளத்தில் காணப்படும் மீப்பெரு வட்டங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஒன்று உயரம் நாலு மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு ஐநூறு சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்குன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரம் மீட்டர் க்யூப் தான் வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் இஸ்ட்டு ஃபோர் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஒய் ஈக்குவல் டுவெண்ட்டு தேர்ட்டி டூ தென் எக்ஸ் இஸ்ட் ஒய் இஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன் இஸ்டு டூ தான் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சாவது கொஷன் வந்து பார்த்துரலாம் ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் எம் என் எனும் விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் ஏ மற்றும் பி யின் மீ போமா எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி எம் தான் வந்து கரெக்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் வீதம் மூணு மூட்டைகள் எடுத்து செல்கிறான் ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும் முப்பது சுங்கச்சாவடிகளை தாண்டும்போது அவனிடம் எத்தனை மாம்பழம் மீதம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இருபத்தஞ்சு வந்து கரெக்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மீட்டர் நீளம் பதினெட்டு மீட்டர் அகலம் மற்றும் பதினாறு மீட்டர் உயரம் உள்ள ஒரு அரைநூள் வைக்க முடியாததான் மிகப்பெரிய கம்பி நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முப்பத்தாலு மீட்டர் தான் வந்து கரெக்ட் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி காட்டினா டைம் வந்து ரொம்ப எடுக்கும் ஸோ நான் ஜஸ்ட் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன் பாலூட்டிகளில் பால் பற்களின் அமைவில் காணப்படாததுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பின்கடவாய் பற்கள் கீழ்கண்டவற்றில் வகை உணவுப் பொருள் ஃப்ளோய உணவேற்றம் மூலம் கடத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சுக்ரோ நூற்றி ஐம்பதாவது கொஸ்டினை பார்க்கலாம் எந்த கூற்று தவறானதுன்னு கேட்டிருக்காங்க டாப்லர் விளைவு நடைபெறாமல் இருக்க நிபந்தனைகள்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஒன்று மட்டும் அது மட்டும் தான் வந்து கரெக்ட் ஸோ பேலன்ஸ் இருக்க ஃபிஃப்ட்டி கொஷின நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தி வீடியோவாக போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் டோட்டலாக நூற்றம்பது கொஷனுக்கு வந்து ஆன்சர் சொல்லியிருக்கேன் எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது இல்லை இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் தப்பாக இருக்குது ஆன்சர் வந்து தப்புனா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் முடிஞ்சளவு வந்து நான் அதை பார்த்துட்டு பின் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்